திரு ஜவஹர் அலி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கேள்வி எழுப்புறாரு. இந்த ஒரு சம்பவம் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான ஒரு அளவுகோலா வச்சு பேச முடியுமா, அது சரியா இருக்குமா? இல்ல இல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் வந்து ஏற்கனவே வந்து பலமுறை எச்சரித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, காவல்துறை செயலிழந்து போயிருக்கு, அரசு விழித்துக் கொள்ளணும் என்றெல்லாம் பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, அறிக்கை மூலியம் சொல்லியிருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் கொள்ளைகள் நடக்குது, அமைதி பூங்காவா இருந்த தமிழகம் இன்றைக்கு அலங்கோலம் ஆட்சி நடக்குது என்பதை எல்லாம் எடுத்து பல்வேறு உதாரணங்களை எப்படி இன்றைக்கு இருக்குது, எங்கெங்க சம்பவம் நடக்குது, அரசு அதிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள், கொலை கொள்ளைகள் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாம் புள்ளி விவரத்தோட சொல்லிக்காட்டார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமாக கவனிக்கணும். ஏற்கனவே தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் ஏற்கனவே மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்குது. அது கருத்தியல் மோதலோ எந்த மோதலா இருக்கட்டும், ஏற்கனவே வந்து மயிலாடுதுறையில பாதுகாப்பு வாகனம் மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாதுகாப்பு வாகனம் மேலதான் அது ஏன் நடந்து இதுக்குன்னு அடுத்து வருதுக்கு. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்களிலையும் விவாதங்களில் பேசக்கூடிய திமுக பிரமுகர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆளுநர் இங்க இருக்கக்கூடாது, ஆளுநரை விரட்டி அடிப்போம், ஆளுநரை துரத்தி அடிப்போம், ஆளுநர் அப்படி என்று ஒரு வீராவாசமா போய் ஆளுநருக்கு எதிரான வன்முறை தூண்டக்கூடிய வகையில் பொதுக்கூட்டங்களில் பல பேர் பேசியிருக்காங்க, நானே கேட்டிருக்கேன். மூணாவது, ஆளுநரை விரட்டி அடி, ஆளுநர் இங்க இருக்கக்கூடாது, விரட்டி அடிப்போம் சொல்றது வன்முறையை தூண்டுறதா? நிச்சயமா இல்ல. ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தது இல்லையா? இந்த ஆளுநர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, சென்னாரெட்டி இருக்கக்கூடாது, ஆளுநர் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இவரது பொதுக்கூட்டத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மிக கடினமாக தடிப்பான வார்த்தைகள், வன்முறை தோன்ற வார்த்தையை சொல்லுங்க. இங்க பாருங்க, நாம் பேசி முடிச்சிடறேன். இவர்கள் பேசக்கூடிய கருத்தினுடைய ஆழம் ஒரு தொண்டருக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தி இருக்கலாம், அதனால கூட இருக்கு. அதுக்கு பிறகு இல்ல சார், ஒரே சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கான வாய்ப்பு நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது அவர் குறிப்பிடவே கற்கா வினோத் எடப்பாடி பழனிசாமி அனுப்பப்பட்ட ஆளு நான் சொல்றேன். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க விவாதத்தை கத்துறதும் ஏற்கனவே மந்திரகுமாரி படத்தில் கருணாநிதி அவர்கள் அரண்மனை நாயை அடக்கு வாய் என்று ஒரு வசனம் எடுத்திருந்தார். அதே வசனத்தை இன்றைக்கு டிஆர் பாலு திருப்பி போட்டு கவர்னர் மாளிகை அடக்கு வாய் என்று ஒரு வசனத்தை எழுதி நேத்துக்கு முதலாவது அறிக்கை ஒன்று வெளியிட்டார். இந்த அறிக்கை இவைகள் எல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும் பொழுது இதுல வந்து நான் வந்து இது உண்மைத்தன்மை எல்லாம் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இவை எல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது இதுல ஒரு சந்தேகம் உண்டாகுது. அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கவர்னர் மாளிகை, கவர்னர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அது நாளைக்கு ஜனாதிபதி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை கையாளாதத்தன காவல்துறையை செயலில் இருந்திருக்காங்களா இல்லையாங்கிறதா கேள்வி. அந்த அந்த கேள்வி தான் எழுப்புறீங்க நீங்க. இரண்டாவது இருங்க சார், மனு கொடுக்கறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, அதை வைத்து நீங்க கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டீங்களா?
மூணாவது நீங்க அவரை போய் சிறையில் அடைக்கிறீங்க. ஏன் நீங்க சாதாரண போலீஸ் கஸ்டடியில் எடுப்பீங்க? நாங்க முடிச்சிடறோம் சார். போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க. ஆனா அவன போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்கணும். அதே சில போய் ஒன்றரை மணி கொண்டு போன நீங்க சிறைச்சாலைக்கு காலைல ஆறரை மணியில தான் உள்ள அடைக்கிறீங்க. வழக்கு கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல. சம்பவம் நடந்தது உடனடியாக காவல்துறை அங்க வந்து ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. உடனடியாக அவங்களே வழக்கு பண்றாங்க. இது என்ன சார் தவறு நீங்க பாக்குறீங்க? நீங்க ராஜ்பவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்டவர் கொடுத்த கம்ப்ளைண்டும் தனமாக அவரை கண்காணிக்கவில்லை என்ற கேள்விகள் பொதுமக்கள் சாதாரண பாமர மக்கள் பேசணும். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு.